ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எக்ஸாம் எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்பி பிளான்ஸ் டு கம் அப் வித் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் ஃபார் நெக்ஸ்ட் இயர், அடுத்த இயருக்கானது வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து த போர்டு இஸ் லைக்லி டு இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் ஆன் ரீடெஸ்ட் டு ரெக்ரூட் லெக்சரர் ஃபார் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த மந்தோட எண்டில், இந்த மந்தோட எண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தோட எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் நமக்கு இன்னும் ஒன் வீக் டைம் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென்டேட்டிவ் த பாலிடெக்னிக் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வுட் பி கண்டக்டட் இன் த ஃபெப்ரவரி நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அன்லைக் த ப்ரீவியஸ் டெஸ்ட் வி ஆர் கண்டக்டிங் அன் ஆன்லைன் டெஸ்ட் திஸ் டைம்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நடக்க போகிற ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 நடந்த எக்ஸாமோட ரீடெஸ்ட் தான் நமக்கு நடக்க போகுது. ஸோ அதில் போட்டிருந்த வேக்கன்சிஸ், அதாவது இந்த 2331 வேக்கன்சிஸோட சேர்த்து இப்போது இந்த 2 இயர்ஸுக்கான வேக்கன்சிஸும் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.